இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட பேர் வந்து மகாஜன் கா ஜூட். மகாஜன் கா ஜூட். ஸோ மகாஜன் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய அர்த்தங்கள் வரும். பெரிய மனுஷன், அப்புறம் வந்துட்டு அடகு பிடிப்பாங்க இல்லைங்களா, அதாவது அடுத்தவங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு பணம் கொடுக்கறது அடகு பிடிப்பவர். ஸோ அந்த அடகு பிடிப்பவர் அப்படின்ற அர்த்தம் எல்லாமே வரும். ஆனா இந்த இடத்துல வந்து அடகு பிடிப்பவர் அப்படின்ற அர்த்தம் கொண்டது இந்த மகாஜன். ஓகே, மகாஜன் கா ஜூட். ஜூட் அப்படின்னா வந்து பொய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து என்னன்னா அடகு பிடிப்பவரின் பொய். ஏக் பார் ஏக் வியாபாரி நே அப்னே லோஹே கே தராஜூ கோ ஏக் மகாஜன் கே பாஸ் கிர்வி ரகா. ஏக் பார், பார் அப்படின்னு வந்து தடவை அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை ஒரு வியாபாரி, நம்ம தமிழ்ல வந்து வியாபாரி அப்படின்னு சொல்லுவோம், இந்தியில வந்து வியாபாரி அப்படிம்பாங்க. ஓகே, ஒரு வியாபாரி நே அப்படின் லோஹே கே தராஜு. லோஹா அப்படின்னா வந்துட்டு இரும்பு அப்படின்னு அர்த்தம். தராஜு அப்படின்னா வந்து தராசு, எடை போடுற தராசு இருக்கு இல்லைங்களா அது. ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை ஒரு வியாபாரி வந்துட்டு அவருடைய இரும்புலான் செய்யப்பட்ட தராசை வந்துட்டு மகாஜன் கேப்பாஸ் கிர்வி ரகா. ஓ ஏக் மகாஜன், ஒரு அடகு பிடிப்பவர்கிட்ட கொண்டு போய் அடகு வைக்கிறாரு. மகாஜன் கேப்பாஸ், ஸோ மகாஜன் கேப்பாஸ்னா அடகு பிடிப்பவரிடம் அடகு வைத்தார். கிர்வி ரக்னா அப்படின்னா வந்துட்டு அடகு வைப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கிர்வி ரக்கான பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஸோ கிர்வி ரக்கான அடகு வைத்தார் அப்படின்னு சொல்றோம். அடகு அப்படின்னா கிர்வி. ஓகே, கிர்வி, கிர்வினா அடகு அப்படின்னு அர்த்தம். அடகு வைப்பது அப்படின்னா கிர்வி ரக்னா. தோடே சமய பாத் பைசே தேக்கர் வியாபாரி அப்படின்னா தராஜு வாபஸ் லேனே கயா. தோடே சமய பாத் அப்படின்னா வந்து சிறிது நேரம் கழித்து, பைசே தேக்கர் பணத்தை கொடுத்து, பைசை தேக்கர்னா பணத்தை கொடுத்து வியாபாரி அவருடைய தராஜு வாபஸ் லேனே கயா. தராஜு வந்து திரும்ப வாங்குறதுக்காக பணத்தை கொடுத்து திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. லால்ச்சி மகாஜன் நே கஹா கி தராஜு கோ சூஹா காகயா. லால்ச்சி அப்படின்னா வந்துட்டு பேராசை அப்படின்னு அர்த்தம். பேராசை கொண்ட மகாஜன், அதாவது பேராசை கொண்ட அடகு பிடிப்பவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, தராஜு கோ சூஹா காகயா. சூஹா அப்படின்னா வந்து எலி அப்படின்னு அர்த்தம். ஸோ உன்னோட தராசை வந்துட்டு எலி சாப்பிட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு அவரு போய் சொல்றாரு. வியாபாரி நே மகாஜன் கோ சிக்ஷா தேனேக்கா நிச்சய் கியா. ஸோ வியாபாரி வந்துட்டு உடனே அவருக்கு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. வியாபாரி நே மகாஜன் கோ சிக்ஷா தேனா. சிக்ஷா அப்படின்னா வந்து பாடம் அப்படின்னு அர்த்தம். சிக்ஷா தேனா அப்படின்னா வந்து பாடம் கற்பிது. ஸோ தேனா அப்படின்னா கொடுப்பது தான். இந்த இடத்துல வந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பாடம் கற்பிக்க நினைச்சாரு யாரு அப்படின்னா, அந்த வியாபாரி வந்துட்டு அடகு பிடிப்பவருக்கு வந்து நல்லாவே ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. நிச்சய் கியா அப்படின்னா வந்து முடிவு செய்தாரு அப்படின்னு அர்த்தம். உசே ஏக் யுக்தி சூஜி. ஸோ அவருக்கு, அதாவது வியாபாரிக்கு வந்து ஒரு ஐடியா வருது. யுக்தி சூஜி அப்படின்னா வந்து ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னு சொல்றோம். உஸ்னே மகாஜன் சே சஹாயத்தா மாங்கத்தே ஹுயே கஹா கி வஸ்னான் கேலியே ஜாரஹா தா. ஸோ உஸ்னே மகாஜன் சே சஹாயத்தா மாங்கத்தே ஹுயே. சஹாயத்தா அப்படின்னா வந்துட்டு ஹெல்ப். ஸோ மாங்கத்தே அப்படின்னா கேட்கறது. ஸோ ஒரு ஹெல்ப் வந்து அவர் கேட்கறாரு. யாருக்கிட்ட அப்படின்னா வந்து அடகு பிடிப்பவர்கிட்டயே வந்துட்டு அவர் இன்னசென்ட்டா ஆக்ட் பண்ணி ஒரு ஹெல்ப் கேட்கறாரு வியாபாரி. ஸோ என்ன வியாபாரி வந்து ஹெல்ப் கேட்டுட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வஸ்னான் கேலியே ஜாரஹா தா. ஸோ ஸ்நான் கர்ணா அப்படின்னா வந்து குளிக்கிறதுக்கு. ஸோ குளிப்பதுக்கு வந்து ஸ்நான் கர்ணா நகானா அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஸ்நான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்நான் கர்ணா அப்படின்னா வந்து குளிப்பது அப்படின்னு அர்த்தம். வா ஸ்நான் கேலியே ஜாரஹாத்தா. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அடகு பிடிப்பவர்கிட்ட அந்த வியாபாரி சொல்றாரு, நான் வந்து குளிக்கிறதுக்காக போறேன். தோடி தேர் கேலியே வ அப்படின்னே புத்துருக்கோ பேஜ்தே. ஸோ வந்துட்டு நான் குளிக்கிறதுக்காக போறேன், கொஞ்ச நேரத்துக்கு உங்க பையனை அனுப்பி வைங்களேன். மேபி அந்த கடையை பாத்துக்கிறக்கா எதுக்கோ அவர் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு வந்து உங்க பையனை வந்து பாத்துக்கிறதுக்காக அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தோடி தேர் கேலியே வ அப்படின்னே புத்துருக்கோ லே பேஜ்தே. பேஜ்தே அப்படின்னா அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. பேஜ்னா அப்படின்னா அனுப்புறது அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த இடத்துல என்னன்னா, உங்க பையனை வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அனுப்பி வையுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. தோடி தேர்னா வந்து கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம். வியாபாரி நே மகாஜன் கே புத்ருக்கோ லே ஜாக்கர் ஏக் குஃபா மே சிப்பாதியாம். குஃபா அப்படின்னா வந்து குகை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வியாபாரி என்ன பண்றாருன்னா, வியாபாரி நே மகாஜன் கே புத்ருக்கோ லே ஜாக்கர். ஸோ வியாபாரி வந்துட்டு அந்த மகாஜன், அதாவது அடகு பிடிப்பவரோட மகனை கூட்டிட்டு போய்
ले जाकर अपडीना कूटीट पोवद अपडीन अर्थम कूटीट पोई एक गुफा में छिपादिया छिपादिया अपडीना मरेत वैपद अपडीना अर्थम एक गुफा अपडीना ओरु गुह सो अवर वंद अडग पिडिपरोड मगन वंद कूटीट पोई ओरु गुहेल मरेच वेचरार गुफा अपडीना वंद गुगई अपडीना अर्थम फिर महाजन से उसने कहा कि एक चील उसके पुत्र को उठाकर ले गई सो फिर அப்படினா பிறகு பிறகு அவர் போய் சொல்றாரு யார்கிட்டனா அந்த வியாபாரி போய் அடகு பிடிப்பவர்கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மகாஜன் சி உஸ்னே கஹா கி ஏக் சீல் சீல் அப்படினா வந்து கழுகு அப்படினு அர்த்தம் சோ கழுகுக்கு வந்து ஹிந்தியில சீல் ஓகே ஏக் சீல் உஸ்கே புத்ருக்கு உட்டாக்கர் லே கயி சோ அவர் வந்து சொல்றாரு உங்க பையனை வந்து ஒரு கழுகு வந்து தூக்கி கொண்டு போய் விட்டது அப்படினு சொல்றாரு உட்டாக்கர் லே கயி அப்படினா தூக்கிட்டு போயிருச்சு அப்படினு சொல்றாரு महाजन ने व्यापारी को राजा के दरबार में ले जाने की धमकी दी सो महाजन इत कोपे व्यापारी कट सर नहीं इप्ली सड़ीना ना वो उन्हें राजा उड़े दरबार कूटे अब मिटा धमकी दी अब वो मिटल विड़पद नम्बर सोलवी मिटल विड़ता अब अद्क हिंदी धमकी दी सो धमकी देना अब वो मिटल विड़पद धमकी दीना पास्टन மிரட்டுறாரு இந்த மாதிரி நீ வந்து இப்படி சொன்ன அப்படின்னா நான் வந்து உன்னை ராஜாவோட தர்பாருக்கு கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டல் விடுக்கிறாரு வியாபாரி நே கஹா வியாபாரி வந்து அதுக்கு சொல்றாரு அது வந்துட்டு பார்த்தோம்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல அப்படியே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த டைலாக் அப்படியே பேசுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹா டீ கே சரி இந்த ஹா அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து அப்படின்ற மாதிரி அந்த சவுண்டு தான் அது ஓகே டீ கே அப்படின்னா வந்து சரி मैं राजा से कहूंगा ना राजा கிட்ட சொல்லுவேன் कि यदि चूहा लोहे का तराजू का सकता है तो चील एक बालक को क्यों नहीं ले जा सकती है सो நானும் வந்துட்டு ராஜா கிட்ட சொல்லுவேன் என்னன்னா அதாவது यदि அப்படினா வந்துட்டு இஃப் அப்படினு நம்ம படிச்சிருக்கோம் இல்லீங்களா அகர் அல்லது यदि அதுதான் இது ஒருவே அதாவது ஒரு எலியால வந்துட்டு இரும்பால செய்யப்பட்ட தராச சாப்பிட முடியும் அப்படின்னா ஒரு பாலகனை வந்துட்டு ஒரு கழுகு ஏன் தூக்கிட்டு போக முடியாது நானும் வந்து ராஜா கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓகே மே ராஜா சே கஹுங்க நான் ராஜா கிட்ட சொல்லுவேன் கி யதி சூஹா லோஹே கா தராஜு கா சக்தா ஹே அதாவது ஒரு எலியால வந்துட்டு இரும்புகளான செய்யப்பட்ட தராச சாப்பிட முடியும் என்றால் சீல் ஏக் பாலக் கோ க்யூ நஹி லே ஜா சக்தி ஹே ஒரு கழுகால வந்துட்டு ஒரு பாலகனை ஏன் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு பாலக் அப்படின்னா வந்து பாலகன் அப்படின்னு அர்த்தம் சோ கியூ நெஹி லே ஜா சக்தி ஹேன்னா ஏன் எதனால வந்துட்டு ஒரு கழுகால தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு நானும் கேட்பேன் ஒரு எலி சாப்பிட முடியும்னா இதுவும் சாத்தியம் தானே அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன் அப்படிங்கிறாரு ஷமா மாங்தே ஹுயே மகாஜன் நே தராஜு லவுட்டா தியா ஷமா மாங்தே ஹுயே அப்படின்னா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே ஸோ அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு போல் இருக்குன்னு சரி நம்ம பொய் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷமா மாங்கே ஷமா அப்படின்னா வந்துட்டு ஃபர்கிவ்னஸ் கேட்குறது ஷமா மாங்கினா அப்படின்னா டு ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் ஸோ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே மகாஜன் நே தராஜு லவுட்டாதியா லவுட்டாதியா அப்படின்னா வந்து லவுட்டாதேனா அப்படின்னா திருப்பி கொடுப்பது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த அடகு பிடிப்பவர் வந்துட்டு தராசை வந்துட்டு திருப்பி கொடுத்துட்றாரு அவர் அப்பனே புத்ருக்கோ சாத் லே கயா ஸோ தராசை திருப்பி கொடுத்துட்டு அவரோட பையனை வந்து கூடவே அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு அப்பனே புத்ருக்கும் சாத் லே சலாகையா அப்படின்னா கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு அந்த மாதிரி சொல்றோம் ஸோ இதுல சிக்ஷா பாடம் என்னன்னா புத்தி ஹி மனுஷியக்கா சர்வஸ்ரேஷ்ட மித்ரஹ சர்வஸ்ரேஷ்ட அப்படின்னா வந்து சிறந்த அப்படின்னு அர்த்தம் ஓகே சிறந்த பெஸ்ட் த பெஸ்ட் அப்படின்னா வந்து ஹிந்தியில வந்து எக்ஸாக்ட் வந்து சர்வஸ்ரேஷ்ட ஸோ புத்தி ஸோ இந்த இடத்துல வந்துட்டு புத்தி அப்படின்னு சொல்லும்போது நிறைய மீனிங்ஸ் வரும் இந்த இடத்துல என்னென்னா புத்திசாலித்தனம் அப்படின்றது தான் இந்த இடத்துல அர்த்தம் ஸோ ஒரு மனுஷனோட புத்திசாலித்தனம் தான் வந்துட்டு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து புத்திசாலியாக இருந்தானா அதை காட்டில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுவுமே இருக்காது புத்திசாலித்தனம் தான் ஒரு மனுஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் மித்ர் அப்படின்னா ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம் புத்தி ஹி மனுஷியக்கா சர்வஸ்ரேஷ்ட மித்ர ஹே ஸோ இதுலேயும் வந்துட்டு சில வொக்காபுலரிஸ் பார்த்துருக்கோம் ஸோ ஷமா மாங்கினா அப்படின்னா வந்துட்டு மன்னிப்பு கேட்பது அப்படின்னு அர்த்தம் லவுட்டாதியா அப்படின்னா திருப்பி கொடுப்பது அப்படின்னு அர்த்தம் பாலக் அப்படின்னா பாலகன் சூஹா அப்படின்னா வந்துட்டு எலி அப்படின்னு அர்த்தம் லோஹா அப்படின்னா வந்துட்டு
இரும்பு அப்படின்னு அர்த்தம், தராசு அப்படின்னா தராசு அப்படின்னு அர்த்தம். ஸோ சில பேர் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ரீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த கடைசியாக புதுசாக பார்த்த வொகாப்ஸை வந்துட்டு ஒரு வாட்டி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, தம்கி தேனா அப்படின்னா வந்து மிரட்டல் விடுப்பது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குஃபா அப்படின்னா குகை அப்படின்னு அர்த்தம். ஓகே, மீதியெல்லாம் வந்து நம்ம அதிகமாக பார்த்த ஏற்கனவே பார்த்து நிறைய வேர்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். சஹாயத்தா அப்படின்னா வந்துட்டு ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலாகவே வந்து நம்ம மதத் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போம், சஹாயத்தா அப்படின்னாலும் ஒரு ஹெல்ப் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நான் வந்து அதே ஸ்டோரியை நான் கீழே வந்து தமிழ் ஃபாண்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அதுக்கு கீழே வந்துட்டு தமிழ் மீனிங்கும் அப்படியே நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் பிடிஎஃப்ல. ஓகே, ஸோ சில பேர் வந்து நான் அந்த ஷார்ட்ஸ் போடுறேன் இல்லைங்களா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, எங்களால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல அப்படின்னு. நான் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் வந்து 5 sentences கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் கொடுத்தேன். அது 1 minute அதை கவர் பண்ணோம் அப்படிங்கிறனால அது கொஞ்சம் ஸ்பீட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன் வீடியோவில். இனிமேல் நான் வேணும்னா வந்துட்டு 4 sentences கொடுக்குறேன். ஓகே, அப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நான் 5 sentences கொடுத்தா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா 59 seconds அந்த மாதிரி கொடுத்தோம்னா தான் கரெக்டாக அது ஷார்ட்ஸில் வந்து அதை அப்லோட் பண்ண முடியும். 1 minute மேலே ஆயிடுச்சுன்னா அது வந்து ஷார்ட்ஸில் வராது, அது நார்மல் வீடியோஸில் வந்துடும். ஓகே, இனிமேல் நான் வந்து இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து 4-4 sentences வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் இருக்கிற வொக்கப்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.